விஜயகாந்திற்கு பிறகு விஜய்தான் எதிர்பார்ப்பு உள்ளது. விஷாலின் அதிரடி பேச்சு. தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு பற்றி நடிகர் விஷால் தன் கருத்துக்களை கூறியிருக்கிறார். அவரின் கருத்துக்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. விஜயின் தமிழக வெற்றி கழகம் கட்சியின் மாநாடு தான் தற்பொழுது தமிழகம் முழுவதும் ஹாட் டாபிக்காக உள்ளது. கடந்த சில ஆண்டுகளாகவே விஜய் அரசியல் களமிறங்க இருக்கிறார் என்ற பேச்சு போய்கொண்டுதான் இருந்தது. என்னதான் விஜய் அரசியல் வருவது உறுதியானாலும் எப்பொழுது வருவார் என்பது கேள்விக்குறியாகவே இருந்தது. இந்த சமயத்தில் தான் கடந்த பிப்ரவரி மாதம் நடிகர் விஜய் தன் அரசியல் என்ட்ரியை உறுதி செய்திருந்தார். தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தார். ஆனால் இந்த சந்தோஷத்தை விஜய் ரசிகர்களால் முழுவதுமாக அனுபவிக்க முடியவில்லை. ஏனென்றால் விஜய் சினிமாவை விட்டு விலகி முழுநேர அரசியலில் ஈடுபட இருப்பதாக தெரிவித்திருந்தார். இதுதான் விஜய் ரசிகர்களை மிகப்பெரிய அதிர்ச்சியிலும் ஏமாற்றத்திலும் ஆழ்த்தியது. என்னதான் விஜய் அரசியலில் ஈடுபட்டாலும் தொடர்ந்து படங்கள் நடிக்க வேண்டும் என்பதுதான் ரசிகர்களின் முதல் திரைப்பிரபலங்கள் வரை அனைவரின் கருத்துக்காகவும் உள்ளது. இந்த நிலையில் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு நாளை விக்கிரவாண்டியில் நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஒரு பக்கம் விஜய் தளபதி 69 திரைப்படத்தில் பிஸியாக இருக்கும் நிலையில் மறுபக்கம் அரசியல் வேலைகளிலும் பிஸியாக இருக்கிறார். இதனையடுத்து விஜயின் தமிழக வெற்றி கழகம் மாநாட்டை பற்றி பலர் தங்களின் கருத்துக்களை கூறி வருகின்றனர். அந்த வகையில் விஜயின் அரசியல் மாநாட்டை பற்றி நடிகர் விஷால் சமீபத்தில் பேசியிருக்கிறார். சில நாட்களுக்கு முன்பு விஜய் மாநாட்டிற்கு செல்வேன் என கூறிய விஷால் தற்பொழுது மாநாட்டிற்கு செல்லவில்லை என கூறியுள்ளார். மேலும் அரசியலை பொறுத்தவரை விஜயகாந்திற்கு பிறகு விஜய் தான் என எதிர்பார்ப்பு இருக்கிறது என்றும் கூறியிருக்கிறார். இந்த நிலையில் விஷாலின் இந்த கருத்திற்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தின் மாநாட்டிற்கு துறையில் இருந்து யார் யார் கலந்து கொள்வார்கள் என்ற கேள்வியும் எழுந்து வருகிறது. மாநாட்டிற்கு செல்வோம் என கூறி வந்த விஷால் தற்பொழுது செல்லவில்லை என கூறிவிட்டார். இதனையடுத்து எந்தெந்த நடிகர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ள அழைப்பு வந்துள்ளது, எந்தெந்த நடிகர்கள் வருவார்கள் என்பது இது போன்ற கேள்விகள் ரசிகர்கள் மத்தியில் இருந்து வருகிறது. மேலும் இந்த மாநாடு வெற்றிகரமாக நடைபெற்று முடிய வேண்டும் என கோடிக்கணக்கான விஜய் ரசிகர்கள் வேண்டுதலாக உள்ளது. என்ன இருந்தாலும் இந்த மாநாடு தமிழகத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கும் என சொல்லப்படுகிறது.